வணக்கம். ஜோதிட ரகசிய நேயர்களுக்கு வணக்கம். சௌந்தரிய லகரியில ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியர் எழுதிய ஸ்லோகத்திலிருந்து முதல் ஸ்லோகத்தை வந்து உங்களுக்கு வெறுகு நாடி முறைப்படி அதனுடைய காரகத்துவங்களுடன் விளக்கி சொல்றேன். இது வந்து என்னுடைய தோழியாகிய ஸ்ரீமதி ஹேமா அவர்கள் வந்து சான்ஸ்கிரிட்ல நல்ல புலமை வாய்ந்தவங்க. அவங்க வந்து சௌந்தரிய லகரியில முதல் ஸ்லோகத்தை உங்களுக்கு வாசிச்சு காண்பாங்க. அதுபடி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதனுடைய விளக்கங்களும் அது ஏன் முதல் ஸ்லோகத்தை நம்ம சொல்லணுங்கிறதையும் முழு விளக்கத்தை நான் பின்னால சொல்றேன். ஸ்ரீமதி ஹேமாமதி ஹேமா அவர்கள்கிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் உங்களை. வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமஹ. சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் நச்சே தேவம் தேவோ கலுன குஷலஸ்பந்தித்துமபி அத்தஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணதும் ஸ்தோதும் வா கதமகுத புண்ய பிரபவிதி. சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் நச்சே தேவம் தேவோ கலு குஷலஸ்பந்தித்துமபி அத்தஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணதும் ஸ்தோதும் வா கதமகுத புண்ய பிரபவதி. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, சிவனாகிய உலகத்தை படைக்கிற சிவன் வந்து நம்மளுடைய சக்தி அம்பாளுடைய சப்போர்ட் இல்லாம இந்த உலகத்தை அவரால் செயல்பட வைக்க முடியாது. அம்பாளுடைய சக்தியாகி அம்பாள் வந்து நம்மளுக்கு எல்லா ரூபத்திலுமே நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு வழிபாட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து ஆதிசங்கராச்சாரியர் வந்து அவ்வளோ அழகாக சான்ஸ்கிரிட்டில் சொல்லியிருக்கிறார். சிவன் உலகத்தை படைத்து அவர் செயல்பட வைக்கிறதுக்கு சக்தி உன்னுடைய உதவி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. விஷ்ணு பிரம்மா சிவா மூணு பேர் ஒன்றை வழிபட்டு போன ஜென்ம புண்ணியத்தில் வழிபட்டது காரணமாக தான் இவ்வளவு வெற்றிகளை வந்து நீ எங்களுக்கு கொடுக்குற என்று அவ்வளோ அழகாக அவர் சான்ஸ்கிரிட் மொழியில் அவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காரு. அவ்வளோ பெரிய மும்மூர்த்திகளுமே நம்ம அம்பாவை வழிபட்டு அவங்களுடைய செயலை வெற்றிகரமாக ஆக்கும்போது மனிதராக நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த அம்பாளுடைய ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தை நம்ம டெய்லி யூஸ் பண்ணணும்னா, உங்களுடைய நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறவும் எல்லா விதத்திலும் நன்மைகள் சேரவும் இந்த முதல் ஸ்லோகம் விளங்குது. இப்போ என்னன்னா, முதல் ஸ்லோகம் வந்து ராசி கட்டத்தில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிம்மத்தில் இருக்கிற சூரியன் ஆட்சி பெற்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. முதல் ஸ்லோகம் வந்து இந்த முதல் ஸ்லோகம் சிம்மத்தில் சூரியன் இடம்பெற்றுள்ள இடத்தில் உள்ள ராசிகட்டில் அமைந்துள்ள ஸ்லோகத்தை நம்ம பாராயணம் பண்ணணும்னா நம்மளுடைய வெற்றிகள் நமக்குள்ள எல்லா தன்மைகளையும் வெளிப்படுறதுக்கும் முக்கியத்துவமாக இருக்கும். இது வந்து சிவனும் மும்மூர்த்திகளும் சேர்ந்து வழிபட்ட இந்த அம்பாவை நம்மளும் இந்த முதல் ஸ்லோகத்தை எடுத்து வழிபட்டால் நம்மளுடைய வெற்றி பயணம் மேற்கொள்ளுங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். இது விருகு நாடிபடி சித்தயோகியா சிவதாச ரவி ஐயா வந்து இதற்குள்ள ஒவ்வொரு 108 ஸ்லோகத்துக்கும் விளக்கங்களோடு அதனுடைய ஒவ்வொன்றையும் மிக தெளிவாகவும் அதுக்குள்ள கிரக காரணங்களையும் கிரக சேர்க்கைகளையும் சேர்த்து அழகாக வெளியிட்டிருக்கிறாரு. அதுக்குள்ள ரகசியங்களை வெளியிட்டிருக்காரு பரிகாரத்துக்காக. இதை நீங்கள் அனைவரும் யூஸ் பண்ணணும், அனைவரும் பயன்படுத்துங்க. இது வந்து இப்போ நான் முதல் ஸ்லோகத்துக்குள்ள விளக்கங்களும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தடுத்து இப்போ யாருக்காச்சும் சிம்ம ராசியில் சூரியன் இருந்தால் அவங்க வந்து இந்த ஸ்லோகத்தை இருந்தீங்கன்னா உங்களுக்கு தன்னிகரற்றால ஒரு சிறப்பு அமையுங்கிறது உறுதியாக சொல்லலாம். என் தோழியாக ஸ்ரீமதி ஹேமா அவர்கள் வந்து சௌந்தரிய லகரியிலிருந்து ஆதிச்சந்திரன் எழுதிய சௌந்தரிய லகரியிலிருந்து முதல் பாடலை வந்து உங்களுக்கு பிராயணம் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கு பின்னால் உள்ள விளக்கங்களை உங்களுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன். வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் ந சேதேவம் தேவோ ந கலு குஷலஸ்பந்தித்துமபி அதஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணதும் ஸ்தோதும் வா கதமகுத புண்ய பிரபவதி. சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் ந சேதேவம் தேவோ ந கலு குஷலஸ்பந்தித்துமபி அதஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி
pranatum stotum va katamakuta punya prabhavati. சித்தேவியார் சிவதாசன் ரவி அவர்கள் வந்து சௌந்தரிய ரகரியில உள்ள 100 ஸ்லோகங்கள் பற்றின 100 ஸ்லோகங்களையும் அதோட பெருகுநாடி கிரகச்சேட்டையும் சேர்த்து வச்சு ஒரு புக் வெளியிட்டிருக்கிறாரு. அந்த புக் வந்து பெருகுநாடி சமிகிதை. இந்த புக்ல வந்து எல்லா விளக்கங்களையும் இதுல வந்து உங்கள் பரிகாரத்துக்குள்ளது எல்லா விளக்கங்களையும் இதுல கொடுத்துருக்கும். உங்களுடைய பெயருக்கு உங்க பெயரை கூட்டி எண்ணிக்கை பெயரை கூட்டி உள்ள எண்ணிக்கை உள்ள விஷயங்களும் இந்த சௌந்தர்ய லகரியில இருக்குது. இந்த புக்கை வாங்கி பயனடைங்க. சௌந்தர்ய லகரி ஸ்லோகத்தை வரும் வாரங்களில் நானும் எனது தோழியாகிய ஹேமா அவங்களும் சேர்ந்து உங்களுக்கு ஃபுல் விளக்கங்களும் கொடுக்கவே இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.